நம்ம வந்து இளநீ சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் போய் பார்க்கலாம்னு போனோம். கோயிலில் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மாடு ஒன்று கட்டியிருப்பாங்க பிறகு, அது நம்மளை வந்து வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருந்தது. சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு சைடில் போயிட்டோம். பார்க்குது பாருங்க குரு குருன்னு பார்த்துட்டு, மரத்தை பார்த்தா எல்லா மரமும் வந்து ஹைட்டாக தான் இருந்தது, ஒரு மரம் கூட சிறுசே இல்லை நம்ம தோட்டத்தில் வந்து. சரி அப்படின்ட்டு ஒரு மரத்தை மட்டும் பார்த்தோம், அதுவும் வளர்த்தி சரியான வளர்த்தி தான். சரி மேலே அண்ணாந்து பார்த்தோம், இளநி வந்து ஒரு மூணு தான் கிடக்கும் பிறகு, வேறு எதுலேயுமே இளநி வந்து இல்லை, இப்போ காய் தான் கிடக்கு. கிடந்தாலும் வளர்த்தி வந்து சரியான வளர்த்தி, அதெல்லாம் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மரத்தில் வந்து ஏறலாம்ன்ட்டு ஏறுறோம். ரொம்ப நாளாக மரமே ஏறலை, ஒரு 3 வருஷம் ஆச்சு நம்மளாம் மரம் ஏறி. சின்ன வயசில் ஏறினது இதுதான் மொத மொதல் ஏறுறேன். பார்த்தா காலும் பிடிக்கலை கையும் பிடிக்கலை, கொஞ்சம் தூரம் மட்டும் நல்லா கிறுப்பு இருந்தது, போக போக கால் சுத்தமாக வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக ஏற முடியலங்க மரம்லாம். மரத்தை பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டு, நான் எப்படியும் ஒரு ஏறினதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கு அந்த மரத்தை போய் மேலே ஏறுறதுக்கு. மூச்சு வாங்குதுப்பா. பாத்திரா தம்பி கால் வலிக்கிற போகுது. ஏ வலுக்குதுங்க. ஏற முடியல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஏறிடுவோம். பா பக்கத்தில் வந்தாச்சு இளநியை. பார்த்தோன்னே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குதுப்பா. ஏறிடுறா தம்பி. ஒரு வழியாக வந்தாச்சுங்க மரத்தோட கொண்ட கட்டுக்கிட்ட. மட்டையை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கேன். கேமராமேன் கவர் பண்ணாரா என்னன்னு தெரியல ஒழுங்கா. சின்ன பையன் தான் எடுத்தான், ஒரு சின்ன பையன் சொல்ல முடியாது, 11 படிக்கிறான். ஆனால் எடுத்தது வந்து வீடியோ வந்து எப்படி எடுக்கிறான்னு தெரியல. ஒரு வழியாக மட்டையை பிடிச்சிட்டேன். மைக்கில் கேட்குதா என்னன்னு தெரியல, ஹெட்செட் தான் மாட்டியிருக்கேன், எப்படி கேட்குதுன்னு தெரியல குவாலிட்டியாக. அப்பா அவ்வளோ கஷ்டம், மரமே ஏறாமல் இருந்துட்டு ஏறவும் ஏறவே முடியலங்க. அப்பா மூச்சு வாங்குது, ஒரு வழியாக ஏறிட்டு இறங்கியாச்சு. ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்காயிருச்சுப்பா, புது லோயருங்க, எடுத்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அழுக்காயிருச்சு. சரி என்கிட்ட இளநி சாப்பிட்டா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இந்தாங்க இளநி, ரொம்ப பெருசுலாம் கிடையாது, நல்லாயிருக்கும் சாப்பிட. பொள்ளாச்சி ஏரியாவோட நம்ம ஏரியா இளநி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மரத்தை அண்ணாந்து பார்த்தா கி கடைசியாக வந்து நம்ம வந்து இளநி வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து வெட்டி சாப்பிட ஆரம்பிக்கலாம். வெட்டிக்கிட்டு இருக்கையிலே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. வெட்டி ஒரு வழியாக குடித்தா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. நம்ம ஏரியா இளநி வந்து, இளநி வந்து சின்னது தான், ஒரு டம்ளர் தண்ணி தான் வரும், அதுக்கு மேலாம் வராது.
அதோட வலுன்னு சொல்லுவாங்க, அதை வெட்டி அந்த மட்டையை பிச்சோம்னா அதோட டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாம், வேற லெவலில் இருக்கும். இந்த சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். அவங்கலாம் பார்க்குறாங்க கொடுப்பானா வேண்டாமான்னு. அப்பா டேஸ்ட்டு வேற லெவலுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நிறையா போடுறோம். அவங்களுக்கும் ஒரு இளநியை வெட்டி கொடுத்துருவோம். இல்லாட்டி பார்க்க வச்சு சாப்பிட்டா ஊர் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுத்துருவோம். நடக்க முடியலை, ஒரே ஏறி இறங்கணும்னு இன்னும் மூச்சு வாங்குதுப்பா. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைபர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.